இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரி ஒலி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய ஆவியாரின் வருகையான பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுவதற்கான மூன்றாம் நாள் முன் தயாரிப்பு தினத்தில் தூய ஆவியாரின் மூன்றாம் கொடையான அறிவுரை திறன் அல்லது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கவுன்சில் என்பதை பற்றி தியானித்து ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அறிவுரை திறன் அல்லது கவுன்சில் என்பது தூய ஆவியானவர் கொடுக்கின்ற உன்னத கொடை. இறைவனால் தூண்டப்பட்டு அறிவுரை தேவைப்படுவோர் வாழ்வில் தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சரியானதாகவும் நேர்மையானதாகவும் தீர்மானிக்க உதவும் வழிமுறையின் ஆற்றல்தான் இந்த கொடை. அறிவுரை திறனை ஒட்டியுள்ள மற்றொரு சிந்தனை விவேகம். இது நம்பிக்கையாளர்களின் தூண்டுதலால் காரணங்களால் தூண்ட பெற்று இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற உதவுவது விவேகம். இதை பற்றி தெளிவான விளக்கத்தை புனித மத்தேயு நற்செய்தி 10:20 வாசிக்கலாம். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். அறிவுரை திறன் என்ற கொடை ஆற்றுப்படுத்துபவர்கள் கவுன்சிலர்ஸ், சமய தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், குடும்ப பொறுப்பாளர்கள் மற்றும் தனிப்பட்டவர்களாக முக்கியமான தீர்மானங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் கொண்டோருக்கு தேவைப்படுகின்றது. இந்த இறை ஆற்றல் தனக்காக மட்டுமல்ல, மாறாக பிறருக்காக பயனுள்ளதாக இருக்கிறது. இதை விவிலியத்தின் 2 நிகழ்வு பின்னணியில் இருந்து புரிந்து கொள்ளலாம். யோவான் 21:4-7 பேதுருவை இயேசு வலது பக்கத்தில் வலை வீசச் சொல்லி மீன்பிடிக்க சொல்லும் அறிவுரை அல்லது தீர்மானம், அதன் பலன் வலைகள் கிழியும் அளவிற்கு மீன்பாடு கிடைத்தது. மத்தேயு 17:24-27 வாசிக்கலாம். இயேசு பேதுருவிடம், சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலகில் அரசர்கள் சுங்க வரியையோ அல்லது வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா, மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடம்தான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு என்று சொல்லி வரி கட்ட சொல்லி சிறந்ததொரு ஆலோசகராக இயேசு திகழ்ந்தார். யோவான் 16:13 இயேசு சீடர்களுக்கு கூறுவது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அறிவுரை திறன் என்ற கொடையானது குழப்பத்திலும் இன்னல்களிலும் தேவையிலும் உழல்வோருக்கு தூய ஆவியானவரின் தூண்டுதலால் வழிநடத்தப்படும் போது சரியானதொரு முடிவை எடுக்கவும் வாழ்க்கையின் தவறான அல்லது இறைவனுக்கும் சமூகத்திற்கும் ஏற்காத வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவுகிறது. இதை ஆற்றுப்படுத்துதல் நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஒரு குடும்பத்திலிருந்து என்னிடம் ஆற்றுப்படுத்தும் உதவி பெற கவுன்சிலிங்காக குடும்ப தலைவி குடி நோய்க்கு அடிமையான குடும்ப தலைவரை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருந்தார். பலமுறை இந்த ஆலோசனைக்கு அழைத்த பிறகும்
பல காரணங்களை சொல்லி கலந்து கொள்வதற்கு தவித்து வந்தார். இந்த முறை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்த குடும்ப தலைவியோ அதிக வருமானம் ஈட்டுபவராகவும் சமூகத்தில் சிறந்த அந்தஸ்தில் இருந்தவராகவும் குடும்பத்தில் மிக மிக குறைந்த நேரத்தையே செலவிடுபவராகவும் இருந்தார். இவர்களிடம் தனித்தனியாக பேசி இருவர்களிடமும் இருந்த நிறை குறைகளை சுட்டிக்காட்டி ஒரு சில தீர்மானங்களை எடுக்க உதவி செய்தேன். அந்த தீர்மானங்களும் ஆலோசனைகளும், ஒன்று, இவர்கள் வசிக்கும் வீட்டின் அருகில் மதுக்கடை இருந்தது. அது குடிநோய் கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவருக்கு பெரும் சோதனையாக இருப்பதால், ஒன்று, வசிக்கும் வீட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது கடையை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டு, குடிநோய் பாதிக்கப்பட்டவரின் நெருங்கிய நண்பர்களுள் பெரும்பான்மையோர் குடிநோய்க்கு அடிமையானவர்கள். எனவே இவர்களை விட்டுவிட்டு புதிய இடத்தில் குடிநோய் பழக்கத்தில் இல்லாத நண்பர்களை பெறும் சூழ்நிலையை உருவாக்கி தர உதவ வேண்டும். மூன்று, குடிநோயாளியான குடும்ப தலைவர் குடிப்பது 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 என்ற ஒன்றை மட்டுமே தொழிலாக கொண்டிருந்தவர். எனவே அதை மாற்றி அவருக்கு பிடித்த வேலையில் ஈடுபட செய்ய வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனை மாணவர்களுக்கு அவர் உதவி செய்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் குடிநோயிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். எந்த அளவிற்கு குறைவாகவோ அல்லது செய்யாமல் இருந்தாலோ அந்த அளவிற்கு அவர் குடிநோயிலிருந்து விடுபடவில்லை என்று அர்த்தம். நான்காவது, குடும்ப தலைவி சமூக அந்தஸ்தை பராமரிப்பதற்காகவும் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு இருக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். குடும்ப தலைவி பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவு செய்ய நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை அல்லது தீர்மானத்தை இருவரும் ஏற்றுக்கொண்டு வீட்டு சூழலையும் நல்ல நண்பர்கள் கூட்டத்தையும் விருப்பமான தொழிலையும் ஏழை மாணவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் படிக்க உதவி செய்தும் குடும்ப தலைவி குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவு செய்தும் புதியதொரு மாற்றத்தை 6 மாத காலத்திற்குள் கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். இதற்கு தூய ஆவியானவரின் அறிவுரை திறனும் ஆற்றுப்படுத்தும் திறனும் தூய ஆவியின் கனிகளான அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்பிக்கையையும் அந்த குடும்பத்தினர் கொண்டு வந்தனர். ஆமாம், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நீதிமொழிகள் 20:27 சொல்வது, ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். எனவேதான் அறிவுரை திறன் என்பது தூய ஆவியாரின் கொடையாக கருதப்படுகின்றது. இதைத்தான் புனித பெனவேஞ்சர் சொல்லுவார், தூய ஆவியாரின் கொடையான அறிவுரை திறன் என்பது மனசாட்சியின் புதிய உயிர் மூச்சாகும். இதை ஆன்மாவில் இருக்கும் களங்கத்தை அறிய செய்வதும் புனிதமாக வாழும் எதிர்நோக்கை கொண்டு வாழ தூண்டுகிறது. மனசாட்சி என்பது கண் போன்றது. அது உடலுக்கு விளக்காக அமைகிறது. கண் நலமாயிருந்தால் அது உடல் முழுவதும் ஒளியை கொடுக்கும் என மத்தேயு 6:22 வாசிக்கலாம். அன்னை மரியாள் தூய ஆவியானவரின் 3வது கொடையான அறிவுரை திறன் பெற்ற சிறந்த ஆற்றுமை படுத்துபவர், கவுன்சிலராக நல்ல ஆலோசகர் என்று திரு அவையால் போற்றப்படுகிறார். இதை லூக்கா 1:39-44 வாசிக்கலாம். அன்னை மரியாள் எலிசபத்தை சந்திக்க சென்ற வேளையில் எலிசபத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர் என வாழ்த்துகின்றார். அன்னை மரியாள் எலிசபத்துவின் தேவை அறிந்து உதவி செய்ய ஆற்றுப்படுத்த ஆறுதல் கொடுக்க சென்றார். எனவேதான் அன்னை மரியாள் மதர் ஆஃப் குட் கவுன்சில் என்றும் லத்தீன் மொழியில் மாத்தர் போனி கன்சிலி, அதாவது
நல்ல ஆலோசனையின் தாய் என அழைக்கப்படுகிறார். இதைத்தான் இயேசுவின் முதல் புதுமையான கானாவூர் திருமணத்தில் யோவான் 2:5 சொல்லுவது போல, இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். எனவே தூய ஆவியானவரின் கொடையான அறிவுரை திறனை பெற்றிருப்பவர்கள் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய ஆவியானவரின் 12 கனிகளையும் சிறந்த முன் மாதிரிகையையும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் தூய ஆவியாரின் துணையான விண்ணக மன்னக உண்மைகளை பெற்றிருக்கின்ற அறிவையும் பிறர் மீது அக்கறை கொண்டிருப்பவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இரகசியங்களை காப்பவர்களாகவும் ஒவ்வொருவருடைய தனித்துவத்தை மதிப்பவராகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருத்தல் அவசியம். இதைத்தான் நமது அன்பிற்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 7 2014 அன்று வத்திக்கானில் அறிவுரை திறன் பற்றி பேசுகையில் கூறுகிறார். அறிவுரை திறன் என்பது தூய ஆவியானவரின் சிறந்ததொரு கொடை. இது நமது அன்றாட வாழ்விற்கு இயேசுவின் விழுமியங்களோடும் இறை வார்த்தையின் வழிகாட்டுதலின்படியும் சிறிய பெரிய தீர்மானங்களை எடுக்க உதவுகிறது. இப்பொழுது நாம் நமக்குள் கேட்க வேண்டிய கேள்வி, எனது தனிப்பட்ட வாழ்வில், எனது தீர்மானங்களில், பிறருக்காக நான் கூறுகின்ற அறிவுரையில் மற்றும் ஆலோசனைகளில் இயேசுவின் விழுமியங்களில் வாழ, இறை வார்த்தையின் ஒளியில் நடக்க, தூய ஆவியானவரின் தூண்டுதலினாலே இறை திட்டத்தை நிறைவேற்ற உதவுகிறதா? ஆற்றல் படுத்தும் நிகழ்வில் சொல்லப்பட்டது போல, குடிநோயால் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவியும் குடும்பத்தோடு தேவையான நேரத்தை செலவழிக்காமல் இருந்து குடிநோயாளரின் குடிநோயை அதிகப்படுத்த காரணமாய் இருந்த குடும்ப தலைவியின் ஆலோசனைகளின்படியும் தங்களது வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு மகிழ்ந்தார்களோ, அத்தகையதொரு மாற்றத்தை தூய ஆவியானவரின் அறிவுரை திறனான கொடையை பெற்று நாமும் மகிழ்வோம், பிறரையும் மகிழ்விப்போம். நாம் இப்பொழுது தூய ஆவியாரின் துணையை பெற வேண்டி ஒரு பாடல் மூலமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீ. தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீ. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீ, மனதின் கீறல்களை ஆற்றிட வருவீ. தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. தூய ஆவியே
துணையாக வருவி. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவி. ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, உமது சிறந்த கொடையான அறிவுரை திறனை பெற்று நான் எனது குடும்பத்திற்காக மற்றும் பிறருடைய நல வாழ்விற்காக எடுக்கும் தீர்மானங்களையும் ஆலோசனைகளையும் நீர்தாமையே ஆசீர்வதித்து உமது வல்லமையின் கனிகளை பெற்று வாழ அருள் புரியும். ஆமேன்.